ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ வைஷ்ணவம் பாலபாடம். இதில் திருமழிசை ஆழ்வார் பற்றி பார்க்க போகிறோம். ஆண்டாள் பாட்டி பராசரனையும் வியாசனையும் திருவெள்ளரை கோயிலுக்கு அழைத்துச் செல்கிறார். ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்திற்கு வெளியே ஒரு பேருந்தில் ஏறி அமர்கிறார்கள். பாட்டி, நம்ம பேருந்துல போகும்போது நான்காம் ஆழ்வாரை பத்தி சொல்றேனா? நிச்சயமாய் பராசரா, நீங்கள் பிரயாணம் செல்லும் நேரத்திலும் ஆழ்வார்களை பற்றி பேசுவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. பராசரனும் வியாசனும் பாட்டியை நோக்கி புன்னகைக்கிறார்கள். பேருந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்புகிறது. நான்காம் ஆழ்வார் பக்திசாரர் என்று அனைவராலும் அழைக்கப்பெறும் திருமழிசை ஆழ்வார் ஆவார். சென்னை அருகில் உள்ள திருமழிசையில் தை மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் அவதரித்தவர். பெற்றோர் பார்கவமுனி கனகாங்கி ஆவர். இந்த ஆழ்வாரே உலகில் நீண்ட காலம் வாழ்ந்தவர் ஆவார். அவர் கிட்டத்தட்ட 4700 ஆண்டுகள் வாழ்ந்தார். 4700 ஆண்டுகளா? ஆமாம், அவர் பேயாழ்வாரை சந்திப்பதற்கு முன் கிட்டத்தட்ட எல்லா தத்துவங்களையும் பின்பற்றி அறிந்தவர் ஆவார். ஓ, அவர் சந்திச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்தது? பேயாழ்வார் அவருக்கு பெருமாளை பற்றி விளக்கமாக உபதேசம் செய்து திருமழிசை ஆழ்வாரை ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ஈடுபடுத்தினார். பேருந்து சத்திரம் பேருந்து நிலையத்தை அடைகிறது. அவருக்கு நம்முள் உறைந்திருக்கும் பெருமாளான அந்தர்யாமியை பற்றி அறிய தனி ஆவல் இருந்தது. கும்பகோணம் ஆறாவமுத பெருமாளே உகந்த தன் திருநாமத்தை ஆறாவமுதாழ்வார் என்றும் ஆழ்வார் பெயரை திருமழிசை பிரான் என்றும் ஆழ்வாருடன் தன் பெயரை பரிமாற்றம் செய்து கொள்ளும் அளவுக்கு திருமழிசை ஆழ்வார் ஆறாவமுதனின் மீது ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தார். ஆஹா, பாட்டி, அவர் பெருமாளோட எவ்வளவு நெருக்கமா இருந்திருக்கார். ஆமாம், அப்படித்தான் இருந்தார். ஒரு முறை அவர் ஒரு கிராமத்தில் சென்று கொண்டிருக்கையில் அந்த ஊர் கோயிலுக்கு சென்றார். பெருமாளோ அவரின் மேலிருந்த பிரியத்தால் ஆழ்வார் எந்தெந்த திசையில் சென்றாலும் அவர் சென்ற திசையை நோக்கியே திரும்பிய வண்ணம் இருந்தார். அதுபோலவே ஆழ்வார் ஆறாவமுதன் எம்பெருமானை எழுந்தறிந்து பேசுமாறு கேட்டதும் உடனே தன்னுடைய கிடந்த கோலத்திலிருந்து எழுந்து கொள்ளவே தொடங்கினார். ஆழ்வார் திகைத்து போய் பெருமாளை தன்னுடைய கிடந்த கோலத்திலேயே திரும்ப இருக்குமாறு வேண்டினார். பெருமாளோ இரண்டு மனமாக இருந்தாராகையால் இப்பொழுதும் கூட அவரை சற்றே எழுந்திருப்பது போன்ற திருக்கோலத்தில் காணலாம். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாட்டி, ஒரு நாள் நாமும் அங்க போய் அந்த பெருமாளை சேவிக்கணும்னு ஆசையா இருக்கு. அவசியம் நாம் அங்கு ஒரு முறை போகலாம். அவர் அங்கே வெகுகாலம் இருந்தார். தன்னுடைய அருளி செயல்கள் திருச்செந்த விருத்தம், நான்முகன் திருவந்தாதி ஆகிய இரண்டே இரண்டு பிரபந்தங்களை தவிர அனைத்தையும் காவிரி நதியில் விட்டுவிட்டார். அதற்கு பிறகு இறுதியில் பரமபதத்தை அடைந்து பரமபத எம்பெருமானுக்கு இடையறாத கைங்கரியங்களை அனுதினமும் செய்து வருகிறார். பேருந்து திருவள்ளரையை அடைகிறது. மூவரும் தாயாரையும் பெருமாளையும் சேவிக்க கோயிலுக்குள் செல்கிறார்கள். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kohil.org.